ஷிவானி, என்ன பண்ணிட்டு இருக்க? மெஹந்தி வைக்கிறேன். ஓகே, இந்த மெஹந்தி வந்து எப்படி செய்கிறது, இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்கா என்ன அப்படிங்கிறத வியூவர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். போகலாமா? ஆ, போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெஹந்தி வந்து எப்படி செய்கிறது, இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்த்தி அப்படிங்கிறத ஷிவானி எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் க்யூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் மெஹந்தி தான் ரெடி பண்ண போகிறோம். கடையில் விற்கக்கூடிய ரெட் கோன் மெஹந்தி, காட்டிலும் இது ரொம்பவே சேஃபானது. தயவு செஞ்சு கடையில் எதுவும் வாங்கிடாதீங்க, அது அவ்வளோக்கா சேஃப் கிடையாது. வாங்க எப்படி வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் மூணே பொருள் வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையில்லாத ஒரு தகர டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க. மில்க்மேட் டப்பா இன்னைக்கு நாங்கள் எடுத்திருக்கோம். அடுத்து இதுக்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாத்திரங்கள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கவுத்தி வைக்க குட்டி பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் மண் விளக்கு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு டீ தூளும் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சுகரும் எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து 4 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக தான் நான் மண் விளக்கு இருந்தால் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். இருக்குன்னா ஓகே. நம்ம மேலே குட்டி டம்ளர் வச்சுருக்கோங்களோ அதை தூக்கி கொடுக்கறதுக்காக தான் கீழே வந்து இது மாதிரி குட்டி உண்டு கிண்ணம் வச்சுருக்கோம். இப்போ இந்த பாத்திரத்தை கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் இது மாதிரி கண்டிப்பாக தண்ணி வச்சு தான் மூடி வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சரியாக 5 நிமிஷம் வரைக்கும் இருந்தாலே போதும். நம்ம குட்டியாக ஒரு டம்ளர் வச்சுருந்தோம்ல, அதில் சொட்டு சொட்டுன்னு தண்ணி விழுந்திருக்கும். அந்த தண்ணி தான் நம்ம மருதாணி மாதிரி சேவ் ஆகியிருக்க தண்ணி. இப்போ 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே பாருங்கள், நம்மளோட மருதாணி ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஃபேன் கடையில் வச்சு ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பாத்திரம் எடுக்கும்போதே தேவையில்லாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. உள்ளே வச்சக்கப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஃபேன் கடையில். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இருந்தாலும் சேஃப்டிக்காக சிசரோ அல்லது இடுக்கியோ வச்சு எடுத்துக்கலாம். பாத்திரம் குட்டி உண்டாக இருக்கலாம் அதனால். இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ரெட் கலரில் இருக்க குங்குமமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் பொழுக்கு இதை கலந்துக்கலாம். இது கூட 3 ஸ்பூன். இப்போ இதை தாராளமாக ஒரு ஆள் 2 கைக்கு வைக்கிற அளவுக்கு சரியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி இப்போ பாருங்கள், நம்மளோட நம்ம வச்சோம்ல அது எந்த நிலைமையில் இருக்குன்னு. நம்ம மறுபடியும் இதே யூஸ்க்கு நம்ம இது பண்ணிக்கலாம். வேறு எதுக்குமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் என்ன ஷேப் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் டெஸ்டரோ இது மாதிரி ஸ்டிக்கோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் வருதுன்னு. நிறைய பேர்த்துக்கு மருதாணி வைக்கணுன்ற ஆசை இருக்கும். சில இடங்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமலும் இருக்கும். சில இடத்துல இருந்தாலும் டைம் வைக்க டைம் இல்லாமல் இருக்கும். அதையும் தாண்டி டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா சுலபமாக ஈஸியாக நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இதை செய்கிறதுக்கு 6-7 நிமிஷம் தான் ஆச்சு. இது எந்த வகையிலையும் சைட் எஃபெக்ட் கிடையாது. அவ்வளோதான். இதை நம்ம 10 நிமிஷம் ஃபேனில் காய வச்சு இதை நம்ம கழுவிடலாம். 10 நிமிஷம் கழித்து கழுவிட்டு காமிக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருச்சு. 10 நிமிஷத்தில் இவ்வளோ நல்லா ரெட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒட்டில் பாருங்கள். நம்ம கடையில் வாங்குற ரெட் கோன்லாம் கூட பிசு பிசுன்னு கையில் ஒட்ட செய்யும். பட் இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு கவிஷ் குட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.